எல்லா பகமும் தெரியுது இன்றைக்கி இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற படம் நெஞ்சுக்கு நீதி ரொம்பவே சைலண்ட்டாக இந்த படத்தை முடிச்சுருக்குறாங்க கொஞ்சம் கூட வெளியில் மூச்சு விடாமல் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் போஸ்ட்டு ப்ரொடக்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டுருக்குறாங்க சின்னதாக ஒரு ப்ரோமோ மாதிரி அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பீரியட் படம் மாதிரி தெரியுது ஆக்சுவலாக இந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தான டைட்டில்னு சொல்லலாம் நெஞ்சுக்கு நீதி இது வந்துட்டு ஐயா கலைஞருடைய மிகப்பெரிய ஒரு படைப்பு அந்த படைப்போட பேர் தான் வந்துட்டு நெஞ்சுக்கு நீதி இன்னும் ஒரு சிறப்பு இந்த படத்துக்கு இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெய்சங்கருடைய நடிப்பில் மு முக ஸ்டாலினுடைய மாமா அமிர்தம் அதாவது முக ஸ்டாலினோட சகோதரி அக்காவா தங்கச்சின்னு தெரியல அவங்களுடைய ஹஸ்பண்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு உறவு தெரியல அவருடைய டைரெக்ஷனில் வெளியே வந்த ஒரு படத்துக்கு கூட நெஞ்சுக்கு நீதின்னு சொல்லி பேர் வச்சாங்க அது அவங்க சொந்த டைட்டில் அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்துக்கு அந்த டைட்டிலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இந்த சாதிய எதிர்ப்பு சாதிய ஒழிப்பு மாதிரி படமாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு ஏற்கனவே இப்போ நம்ம ப்ரெசண்ட்டு முதல்வர் சிஎம் வந்துட்டு மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா இவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரத்தம் அப்படின்னு ஒரு சாதிய ஒழிப்பு படத்தில் நடிச்சிருந்தார் படம் இவருடைய போர்ஷன் நல்லாவே இருக்கும் படிச்சுட்டு வெளியூர்லேருந்து வருவார் ஸோ அந்த சாதின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க அந்த முள்ளு செருப்பெல்லாம் அவரை போட வைப்பாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க இவரை ஸோ அந்த படம் முழுசாக வந்துட்டு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இல்லையான்னு தெரியாது பட் கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகள்லாம் அந்த படத்தில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த படமும் ஒரு சாதிய ஒழிப்பு படமாக இருக்கலாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த இந்த ப்ரோமோவிலே பார்த்திங்கன்னா கேமரா ரொம்ப வேகமாக சாதி சாதினுட்டு வெளியே ஓடிட்டுருது ஸோ படம் கண்டிப்பாக சென்சிட்டிவான மேடராக தான் இருக்கணும் எது எப்படியோ அவங்க அவங்கள யாரையும் வேறு யாரையும் சீண்டி வேறு யாரையும் பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் தன்னுடைய சாதி தன்னுடைய மதத்தை பற்றி பெருமையாக பேசுறதுல எந்த தப்புமே கிடையாது பட் இது எந்த லிமிட் என்னன்னு கேட்டால் அடுத்த மதத்தையும் அடுத்த சாதியை தீண்டாமல் இருக்கும் வரை இது வந்துட்டு ஆரோக்கியமான விஷயந்தான் அவங்களுடைய பெருமையை பற்றி அவங்க பேசலாம் அதுக்கு வந்துட்டு எந்த தடையும் கிடையாது ஸோ இந்த படத்தை வந்து அருண்ராஜா காமராஜ் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு இவர் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம தெரிய தெரின்னு விஜயோட படத்தில் தெறிக்க விட்டிருப்பார் அந்த ஒரு வாய்ஸ் வரும் பாருங்க இப்போவா இப்போவான்னு அவர் தான் வந்துட்டு இந்த அருண் காமராஜா இன்னொரு இவருக்கு அடையாளம் சொல்லணும்னா நம்ம சிவகார்த்திகனோட பேனரில் ஒரு படங்களும் அவர் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வருங்கால முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்தோம்னா தானியா அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவருக்கு பேரா பண்ணுறாங்க அடுத்தது இளவரசு மயில்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கும்பலே இருக்கிறாங்க ஸோ படம் வந்து நல்லாவே வந்திருக்குது ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் நாங்கள் இருக்கிறோம் சீக்கிரமாக அவங்கள தேட்டரில் இல்லை ஓடிடியில் சந்திக்கிறோம் ஓடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் போயிட்டுருக்கு படத்துறைய தயாரிப்பாளர் வந்து போனி கபூர் இது வந்து ஜி ஸ்டுடியோவோடு சேர்ந்து இவங்க தயாரிக்கிறாங்க ஸோ ரோமியோ பிக்சர் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை வெளியிடுறாங்க ஸோ கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி விநியோகஸ்த உரிமைன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு ஒரு நல்ல தகவல் சினிமா உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு